ஏனென்றால் இன்று வாசிப்பு முழு ஒரு மனிதனை முழு மனிதனாக்குகின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாசிப்பு எம்மிடையே அப்படியே இல்லாமல் போகின்றது. இப்படி சொல்லும்போது சொல்வார்கள், இல்லையே நாம் வாசிக்கின்றோம் தானே. வாசிக்கின்றார்கள், எங்கே வாசிக்கின்றார்கள்? வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், எலக்ட்ரானிக் கருவிகளுடன். ஆனால் அவற்றிலிருந்து அவற்றில் நாம் வாசிப்பதை விட புத்தகங்களை எடுத்து சஞ்சியை புரட்டி அந்த புத்தகங்களின் பக்கங்களை புரட்டி புரட்டி வாசிக்கின்ற இன்பமும் சுவையும் நிச்சயம் இந்த டிஜிட்டல் கருவிகளில் கிடைக்காது. அன்று ஒரு காலம் இருந்தது, வீட்டுக்கு பார்சல்கள் சுற்றி பேப்பரில் தான் பார்சல் சுற்றி வரும். அந்த பேப்பரை எடுத்து கூட வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. ஆனால் இன்று புத்தகங்களை வாசிப்பது பாட புத்தகங்களில் மட்டுமன்று நான் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும், இந்த கொழும்பில் வருடா வருடம் பிஎம்ஏசிஎச்சில் புத்தக கண்காட்சி நடைபெறும். அங்கு சென்றால் மிகவும் கவலைக்குரிய விடயம், எமது சமூகத்தினரை விரல் விட்டு எண்ணலாம், அவ்வளவு சனத்திரர். அதிலும் எமது சமூகத்தினரை நாம் விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் அடுத்த சமூகத்தினரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கின்றது. இந்த வருடம் நான் கவனித்தேன், நடக்க முடியாத வயோதிபர்கள் வீழ்ச்சியாரில் வந்திருந்தார்கள். குடும்பத்தினர் சிறு குழந்தைகள் கூட்டிக்கொண்டு குடும்பத்தினருடன் ட்ரிப் போன்ற மாதிரி வருகின்றார்கள். வந்தவர்கள் வெறும் கொய்யோடு போவதில்லை, முட்டை முட்டையாக எடுத்துச் செல்கின்றார்கள் புத்தகங்களை. அவரிடம் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள், சிலர் இந்த வருடத்திலிருந்து அடுத்த வாரம் செப்டம்பர் வரைக்கும் குழந்தைகளை தயார்படுத்துவார்கள், பணத்தை சேகரிக்க சொல்வார்கள், குழந்தைகளும் மாசியோடு சேகரிப்பார்கள், எதற்கு அடுத்த வருடம் புத்தக கண்காட்சிக்கு போக வேண்டும் என்று. ஆனால் எமது சமூகத்தினரை நினைக்க கவலையாக இருக்கின்றது. கட்டாயம் இப்படியான இடங்களுக்கு நாம் எமது குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். இன்று எம்மில் எத்தனை பேர் நூலகங்களை கண்டிருப்பார்களோ தெரியாது. கொழும்பில் எல்லா ஊர்களிலும் போல் பொதுவாக நூலகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவை கவனிப்பாரற்று கிடக்கின்றன. கட்டாயம் எமது பெற்றோர்கள் ஏன் எம்மிடையே வாசிப்பு அருகி கொண்டு வருகின்றது. பெற்றோர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். குழந்தைகளை வாசியசாலைக்கு அடிக்கடி அழைத்து செல்ல வேண்டும். அவற்றில் அவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். சில குழந்தைகள் ஆசைப்பட்டாலும் பெற்றோர் விரும்ப மாட்டார்கள், எனக்கு இதற்கெல்லாம் நேரமில்லை, உன்னை அங்கெல்லாம் அழைத்து செல்ல முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் குழந்தைகளை நூலகங்களுக்கு அழைத்து சென்று மற்ற இடங்களுக்கு அழைத்து செல்வது போல் நூலகங்களுக்கு கட்டாயம் அழைத்து செல்ல வேண்டும். முக்கியமாக ஊர்களில் நூலகங்களை உருவாக்குவதற்கு இந்த ஃபஜீஹா போன்ற இளம் சமூகத்தினர் முன்வர வேண்டும். அன்று என்னிடம் ஒரு சின்ன சகோதரி சொன்னார், நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு சிறு நாலஞ்சு பேர் சேர்ந்து புத்தகங்கள் சிலவற்றை சேர்த்தெடுத்து ஒரு லைப்ரரி அமைத்திருக்கின்றோம், அதை நாங்கள் எங்களுக்குள் பரிமாறிக்கொள்வோம். இப்படியான ஐடியாக்களை எமது இளம் சமூகத்திற்கு நாங்கள் கொடுத்தால் அப்படியே அந்த பிள்ளைகளிடம் வாசிப்பு பழக்கம் தானாக உருவாகிவிடும். முக்கியமாக எமக்கு இருக்கின்ற பெரியதொரு சொத்து எமது பள்ளிவாசல்கள். இந்த பள்ளிவாசல்களில் ஒரு புறத்தை லைப்ரரியாக அமைத்தால் இன்று ஆண் பிள்ளைகளிடம் இருக்கின்ற பெரிய பிரச்சனை, போதை வஸ்து, துர்நடத்தை, இதனால் சமூகத்துக்கு சீரழிவு, இவர்களை அவற்றில் ஈடுபடுத்தலாம்.